நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் சம்பந்தப்பட்ட பல கதைகளையும் அதன் கிளை கதைகளையும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன இந்த வீடியோஸை பார்க்கலனா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம், மறக்காம பாருங்க. அந்த வகையில மகாபாரதத்துல அர்ஜுனன், கர்ணன், பீஷ்மர், துரோணர், பீமன், துருபதன் பல மாவீரர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நகுலன் மற்றும் சகாதேவனின் மாமாவான மாவீரன் சல்லியன பற்றிதான். சல்லியன் எதனால பாண்டவர்களுக்கு எதிரா கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டாருன்றத பற்றியும், சல்லியன் பெற்ற சிறப்பான வரத்தை பற்றியும், கடைசியா வாசுதேவ கிருஷ்ணர் சல்லியனை வதம் செய்ய என்ன திட்டம் தீட்டினாருன்றத பற்றியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்ர தேசத்தின் மன்னனான சல்லியனின் சகோதரி தான் நகுலன் மற்றும் சகாதேவனின் தாய் மாதுரி. மகாபாரத போரிலும் அதற்கு முன் இவர் பங்கேற்ற போரிலும் இவர் தோற்றதே இல்லை. அதற்கு அவரின் வீரம் ஒரு காரணமாக இருந்தாலும் மற்றொரு காரணம் அவரின் அற்புதமான சக்தி தான். சல்லியன் பெற்ற அற்புதமான வரம் என்னன்னா, சல்லியன் முன் யாராவது கோபமாக அவரை தாக்க முற்பட்டால் எதிரியின் கோபம் அவரின் சக்தியை 1000 மடங்கு அதிகரிக்கும். சல்லியன் பெற்ற இந்த அற்புதமான வரத்தை பற்றி வாசுதேவ கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். துரியோதனனுக்கு கூட சல்லியனோட சக்திய பற்றி தெரியாது. அதனாலதான் சல்லியனை கடைசி வரையுமே கர்ணனின் தேரோட்டியாகவே நியமிச்சிருப்பாரு. பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது சல்லியன் நகுலன் மற்றும் சகாதேவனுக்கு உதவி செய்யறதுக்காக தன்னோட படைகளோட கிளம்புறாரு. இத முன்னாடியே தெரிஞ்சுகிட்ட துரியோதனன் சல்லியன் வரும் வழியில அவருக்கும் அவர் படைக்கும் தங்க ஏற்பாடு செய்து ராஜ உபச்சாரம் ஏற்பாடு செய்யறாரு. சல்லியன் தன்னோட மருமகன்களான நகுலன் மற்றும் சகாதேவன் தான் தன்னை இப்படி கவனிக்கிறார்கள்னு நினைத்து உங்களுக்கு போர்ல உறுதுணையா இருப்பேன்னு வாக்களிக்கிறாரு. கடைசியா துரியோதனனின் சூழ்ச்சின்னு தெரிஞ்ச சல்லியன் ரொம்பவுமே வருத்தப்பட்டு வேற வழியே இல்லாம பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரியறதுக்கு சம்மதிக்கிறாரு. துரியோதனன் தன்னை சூழ்ச்சியினால இப்படி ஏமாற்றியதை யோசிச்சு சல்லியன் தொடர்ந்து துரியோதனனை திட்டிக் கொண்டே இருக்காரு. இதனால துரியோதனன் ரொம்பவுமே கோபப்பட்டு சல்லியனை அவமதிக்கணும்ன்றதுக்காக அவரை கர்ணனின் தேரோட்டியா நியமிக்கிறாரு. போர்ல கர்ணன் தேர் சக்கரம் சேற்றுல மாட்டிக்கொண்ட போது சல்லியன் ரதத்துல இருந்து இறங்கி போயிடுறாரு. கர்ணனோட இறப்புக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட நண்பனின் மரணத்துக்கு காரணமா இருந்த சல்லியன் நகுலன் மற்றும் சகாதேவன் கையால் கொல்லப்பட வேண்டும்னு நினைத்து துரியோதனன் சல்லியனை படை சேனாதிபதியா நியமிக்கிறாரு. துரியோதனன் நினைத்தது போலவே நகுலனும் சல்லியனை வதைப்பேன்னு சபதம் ஏற்கிறாரு. போரின் 17 நாள் அன்று இரவு வாசுதேவ கிருஷ்ணர் சல்லியனின் சக்திய பற்றி யோசிச்சு அவரை எப்படி வீழ்த்துவதுன்னு யோசிக்கிறாரு. உடனே பீமன் கிருஷ்ணரிடம் போரில் நான் சல்லியனை வீழ்த்துவேன்னு சொல்றாரு. ஆனா பீமனின் கோபம் சல்லியனை மேலும் பலசாலியாக மாற்றிக்கொண்டே போகும்னு யோசிச்சு வாசுதேவ கிருஷ்ணர் அதை மறுக்கிறாரு. உடனே பீமன், நான் கௌரவர் சேனை பாதியை அடித்துள்ளேன், மேலும் 99 கௌரவர்களை கொன்ற என்னால் சல்லியனை வெல்ல முடியாதான்னு கேட்கிறாரு. உடனே வாசுதேவ கிருஷ்ணர் சல்லியனின் வீரத்தை பற்றியும் அவர் பெற்ற வரத்தை பற்றியும் சொல்றாரு. இத கேட்டதும் பாண்டவர்கள் ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. உடனே தர்மன் எப்படி சல்லியனை வீழ்த்துவதுன்னு கேட்கிறாரு. அதற்கு கிருஷ்ணர் அவரை எதிரியாய் பார்ப்பதை நிறுத்தி பொறுமையாக இருக்க வேண்டும்னு சொல்றாரு. இத கேட்டு குழப்பமற்ற தர்மன் போரில் எதிர்ப்பக்கம் உறவினர்களே இருந்தாலும் அவர்களை எதிரியாக பார்க்க வேண்டும்னு நீதானே கூறினாய்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. அதற்கு கிருஷ்ணர், சல்லியன் மேல் எரியும் ஒவ்வொரு அஸ்திரத்திலும் உங்களுடைய கோபமோ வன்மமோ இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. கடைசியா தர்மன், நான் சல்லியனோடு போரிடும் போது அவ்வாறே செய்கிறேன்னு உறுதியளிக்கிறாரு. இதுக்கப்புறமா கடைசி நாள் போர்ல சேனாதிபதியா சல்லியன் சிறப்பா போரிடுறாரு. தர்மரும் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி மனதில் கோபமோ வன்மமோ இல்லாமல் சல்லியனுடன் போரிடுறாரு. அதே சமயத்துல நகுலன் சல்லியனை தாக்குறாரு. உடனே சல்லியன் தான் தன் மருமகன் கையால் இறக்க விரும்பாமல் தர்மனிடம் தன்னை கொல்ல சொல்லி கேட்கிறாரு. அவரின் வேண்டுகோளுக்கிணங்க தர்மனும் சல்லியனை கொல்றாரு.
சல்லியன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கதை பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி வேற ஏதாச்சும் கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.